இப்போ கேம் விளையாட போகிறோம். பிரின்ஸ் ஆஃப் பிரஷியா ஃபார்கட்டன் சாண்ட்ஸ். நேற்று நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணாமல் விட்டுருந்தோம். இப்போ நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணலான்ருக்கோம். என்னோடய நண்பர் இங்கே மணித்தன் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நம்ம பேலஸ் கோர்ட்யார்ட் நம்ம விளையாடிட்டுருக்கோம். நம்ம ஸ்கின்ஸ் சீன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், கேம் விளையாடலாம். இப்போது நான் மணித் பேசுகிறேன். நம்ம பாடலாம், எத்தனை மாசம் கழிக்கிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். He'd be mad to rely on a mythical army to stop this invasion. I have to warn him. சோ நம்ம தோத்துட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, gates lead to the treasure vaults. I'll need to find a way down there. He's retreating to the vault. I plan to release King Solomon's army. He'd be mad to rely on a mythical army to stop this invasion. I have to warn him. பண்றது பாப்போம். அது சொன்னீங்க செம்ம கேம் சொல்ல போனா. இந்த ஓரத்தில் எதிரிங்க வந்து தயாரா இருக்காங்க நம்ம சாவடிக்க. அடிக்கிறாங்க செம்ம கலிக்காச்சு. செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டோம்ல எல்லாரையும் ஜம்ப் பண்ணிட்டு மாசா கலக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த இடத்துக்கு போகலான்றோம். அந்த கர்டன் மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு நம்ம இப்போ கீழே இறங்கலான்ட்ருக்கோம். ஆ ஐயோ திரும்ப செத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வரோம்னு நினைக்கிறோம். திரும்ப செக் பாயிண்ட்லேருந்து தான் வரோம்னு நினைக்கிறோம். ஐயோ திரும்ப பேலஸ் கோர்ட்யார்ட்லேருந்து வரும் பார்த்துக்கலாம். He'd be mad to rely on a mythical army to stop this invasion. I have to warn him. Oh!
பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம உட்டாடத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ திரும்ப எங்கே குதிச்சு, திரும்ப இங்கே குதிச்சு, திரும்ப டேர்ன் ஆகி மறுபடியும் எங்கே குதிச்சு, இப்போ எங்கே போகணுன்னு தான் தெரில. கீழே இறங்கணுமோ? இப்போ கரெக்டுங்க, வந்துட்டோம். இங்கே திரும்ப ஆப்பனன்ஸ் இருக்காங்க, அவங்கள அடிச்சு நொறுக்கிடுவோம். இங்கே திரும்ப சில ஆப்பனன்ஸ் இருக்காங்க, முடிச்சிட்டோம். எல்லா ஆப்பனன்ஸும் முடிச்சிட்டோம். ஸ்கின் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டாப்புக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? இப்போ இது வந்த வழிங்களா? சரி விடுங்க, இந்த இந்த பக்கம் போனோம்னா. ஓ சாரி, இங்கே ஓ மேலே போகணும். மேலே போகணும்னா மேலே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹெல்த் ஃபுல் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இங்கே சத்தம் மட்டும் நல்லா கேட்குது, என்னன்னு தெரியல. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இந்த சைடா? நான் ஒரு நிமிஷம் நான் கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த பிரிக்ஸ் பக்கத்தில் தான் போகணுன்னு நான் பார்த்துட்டேன். பிரிக்ஸை கவனிக்கல இவ்வளோ நேரம். பிரிக்ஸ்லேருந்து இந்த இதுக்கு வந்து இப்படி மேலே போய் மறுபடியும் இங்கே அந்த பாதியாக இருக்கிற கம்பெனி மேலே ஏறி திரும்ப இப்படி வந்து திரும்ப இப்படி வந்தோம்னா மேலே போய் நம்ம அந்த போல் வழியாக சுற்றி வந்துட்டோம்.
மறுபடியும் இறந்துட்டார். மறுபடியும் நமக்கு இங்கே இருந்தால் வந்திருக்கோம், திரும்ப டக்கு டக்குன்னு மேலே போயிடலாம், கவலைப்படாதீங்க. என்னாச்சுன்னு தெரில, அந்த அந்த ஸ்டேஜில் மட்டும் நம்ம செத்து போய்கிட்டே இருக்கோம். இப்போ திரும்ப திரும்ப அதே ஸ்டேஜில் போய் என்ன இருக்குன்னு இன்னொரு தடவை நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ட்ரெஷர் வால்ஸ் வந்துடும். ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா காசு அப்படியே கொட்டி கிடக்குது, ட்ரெஷர் வால்ஸ்ன்னாங்களே அதான். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ட்ரெஷர்னு. வந்துட்டாங்க ஆப்போனன்ஸ், மறுபடியும் ஸ்கின் ஷிஃப்ட் பண்ணிடுவோம், அடிச்சு நொறுக்கிடுவோம். வந்துட்டானுங்க. ஆப்போனன்ஸ் எல்லாம் காலி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இந்த பசில் இதோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். காசு பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கே பாருங்கள் அதுவே வேறு தங்கத்தில் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படின்னா அது எவ்வளோ கோடீஸ்வரனுங்க நினைப்பானுங்களோ. இதுலேருந்து இங்கே மறுபடியும் மறுபடியும் இங்கேருந்து இந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து திரும்ப உருண்டு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் குதிச்சோம்னா இது நல்லா சுருண்டு மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம் குதிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம்
நாங்கள் மணி பேசுகிறாங்க, கீழே பாருங்கள் காசு கொட்டி கிடக்குது. அந்த அந்த காசு மட்டும் நம்மளை கிடச்சிச்சு நம்ம எவ்வளோ கோடி சொன்னாயிடா அப்படின்னு அப்போ நினச்சிக்கோங்க, அவன் எவ்வளோ கோடி சொன்னான்ட்டு. இதில் இந்த போலை தாண்டிட்டு வந்து இங்க இந்த போல் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு. கேட் ஓபன் ஆச்சு பாருங்க. அவ்வளோதான் சத்தம் பயப்புல. கரெக்டாகவே கட்ட மாட்டேன் நினைக்கிறேன். இப்போ அது எல்லாம் உடஞ்சு கிடையாது கீழே. இது ஒரு மேஜிக்கல் ஏரியான்னு சொல்லலாம். இந்த ஸ்கின் சீனை ஸ்கிப் பண்ணிட்டோம், பண்ண மாட்டோம். ஓகே, நாங்கள் இந்த ஸ்கீனை ஸ்கிப் பண்ண மாட்டோம். பாருங்க, தண்ணிலேயே மிதக்கு. The army was formed from the desert sand itself. It is a disease. The more sand it touches, the more soldiers it will create. If you do not trap it quickly, it will cover the world. இது வந்து இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா டைம் எலிமெண்ட் கிடைக்கும். நம்ம ரொம்ப சத்தா கூட நம்ம அப்படி டெலிவைன் பண்ணிட்டு அதை எடுத்துக்கு போகலாம். திரும்ப வந்துட்டோம் திரும்ப வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்.
இந்த இடத்துக்கு இந்த சைடில் போனோம். சொன்னோம் பார்த்தீங்களா, இதை போகிறோம் பாருங்கள். ஹோல்டு கியூ டு ரீவன் டைம். டைம் கிடச்சிருச்சு நம்ம திரும்பி. This must be what you meant by giving me more time. Are these the powers of the genie? இந்த தடவை நம்ம விழுந்துருவோமா? இந்த இடத்துல ஒன்று விழுகும் போ. அடுத்து இந்த இடத்துல, அடுத்து இங்கே. இப்போ நம்ம ரிவைட் பண்ணி தான் போகலாம் போகலாம் போகலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். த ஸ்டேபிள்ஸ் அடுத்த லெவல் வந்துட்டோம். ஸ்ட்ரீம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்கலாம். ஆப்போனன்ஸ் வந்துட்டாங்க மறுபடியும். இப்போ மறுபடியும் இவங்களை நம்ம தம்சம் பண்ணாமல் விடக்கூடாது. இப்போ அந்த எலும்பு கூட தலையண்ண தம்சம் மனம் வரும் பாருங்களேன். அட்ரஸ் எலும்பு கூட ரொம்ப ஓரத்தாண்டா பண்ணுற. செத்துட்டாங்க எல்லாரும், செஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஹெல்த் அப்கிரேட் பண்ணுறது இது. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றே நம்ம வந்து ஹெல்த் அப்கிரேட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஹெல்த் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை அந்த டைம் ஸ்லாட் ஒன்று அப்கிரேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹெல்த் அப்கிரேட் பண்ணலான்ட்ருக்கேன். ஆனால் டைம் ஸ்லாட் 4 இருக்கிறதே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஹெல்த் அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி, க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ளை சேஞ்சஸ் எக்ஸிட் கொடுத்துருவோம். ஹெல்த் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நேரத்துக்கு. நம்ம வந்த வழி இந்த சைடா? இந்த சைடு இல்லை, அந்த சைடு. திரும்ப அந்த கோல்டன் பாரை வந்து நம்ம டச் பண்ணோன்ட்ருக்கோம். இல்லை ஹெல்த் ஃபுல்லாகும். ஆ, இங்கேருந்து போய் இதை டச் பண்ணி திரும்ப நம்ம ஆல் ரன் பண்ணோம். திரும்ப நம்ம அங்கே ஜம்ப் பண்ணி திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம போகணும். மேலே கொஞ்சம் சில போல்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப அதில் போய் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். உள்ளே
உள்ளே நம்ம மாட்டிக்கணுமா? இல்லை 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 இல்லை, பெரிய இடம் தான். டிஃபென்ஸை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஃபென்ஸை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்பா சம்மடி வாங்கினாரு, நம்மடி வாங்கினார் தம்பி, பெரிய அடி வாங்கியிருக்காரு. ஹெல்த் லைட்டாக கம்மியாக இருக்குது, பார்த்துக்கலாம். அப்பா சரியாக அடி வாங்குறாரு. அந்த சைடுக்கு வர்றப்போ நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். செம்மையாக அடி வாங்குறாரு. ரெட் ஹெல்த் வேறு ரெட்டுக்கு வந்திருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். தாண்ட முடியுமா தாண்ட முடியாதானே தெரில. அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இது. அப்பாடா ஒரு வழியாக தாண்டிட்டோம். இங்கே சில ஹெல்த் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை, இங்கே சில ஹெல்த் எல்லாம் இருக்குது. சொல்ல ஹாஃப் டைம் நம்ம ஹெல்த் ஃபில் பண்ணிட்டோம் திரும்ப. ஐயோ இங்கே திரும்ப எலும்பு கூட மாட்டேன் வந்துட்டானுங்க. அடிச்சு துவச்சிடலாம் வாங்க. அப்போ ஒரு வழியாக முடிச்சிட்டோம். திரும்ப இந்த சைடில் ஏதாவது ஹெல்த் இருக்கான்னு பார்த்துக்கோ. அந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பாக்ஸஸ்லாம் இங்கே இந்த இடத்துல ஒரு ஹெல்த் இருக்குது. ஏன்னா ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. அதுதான் இங்கே டைம் எலமெண்ட் தான் இருக்குது. டைம் எலமெண்ட் ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த்து தான் வேணும் இப்போது. ஆ ஹெல்த்து இங்கே ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு ஃபுல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெல்த் ஓரளவுக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டப் போகிறது. சரி பார்ப்போம், இங்கேருந்து குதிச்சிருவோம். அப்படியே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. தெரியாமல் டைம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அதை நினச்சிக்காதீங்க. Fixing all this really be so simple as reuniting the medallion halves? I wonder if Malik waited for me. He probably has a better plan than I do. நம்ம அந்த சைடு இந்த சைடு இப்போ அந்த சைடு குடிச்சிட்டோம். அதான் மேட்ரு. ஆ இந்த சைடு குடிச்சிட்டாரு. இப்போ இப்படி வந்து திரும்ப இந்த போல் டச் பண்ணி திரும்ப இங்கே குதிச்சு திரும்ப அங்கே லெஃப்ட் சைடில் போயிடுவோம். சைடில் போய் அந்த கர்டன் மாதிரி இருக்கிற அந்த லீடு எடுத்துகிட்டு வந்து கிழிச்சிட்டு வந்து வேண்டியது. பூனை பிராண்டற மாதிரி பிராண்டி விட்டு வந்து வேண்டியது தான். பயங்கரமான டிஃபென்சஸ். ஐயோ நம்மளுக்கு இப்போ தாங்க ஹெல்த் ஹெல்த் திரும்ப. ஐயோ
ஜஸ்ட்ல உள்ள வந்துட்டோம். Should have seen at least some soldiers by now. Where is everyone? விளாடுவாங்க. நம்ம இந்த லீவரை திருப்பி செட் பண்ணியாச்சு. இந்த தம்பி இந்த சைடில் இருக்குன்னா இவர் இந்த பக்கமே ஏறிட்டு ஏ பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி அப்பில் போய் அது மேலே வந்துடுச்சு. நம்ம ஜம்ப் பண்ணுறாண்டி தான் jump. அப்போ ஒரு டைம் இல்லை மட்டும் கிடச்சிருக்கு நம்மள்கிட்ட. திரும்ப இந்த லீவரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். இந்த சைடு திரும்ப மங்கி ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். இவர் வேறங்க இந்த சைடே குறிச்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது போலியோ நம்ம எடுத்துட்டு வந்தோம், வெளில எடுத்துட்டு வந்தோம். திரும்ப ஒரு ஜம்ப் கொடுத்து இப்படி வந்துடுவோம். எனிமிஸ் வந்துடுவாங்க, அடிச்சு நொறுக்கிறோம். இருங்க மோஸ்ட்லி இவனுங்க இந்த தடவை அடிச்சோம் அப்கிரேடு பண்ணிருக்கோம். இன்னொரு அப்கிரேட் வந்திருக்கு. நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ், ஸ்டோன் ஆர்மர் சரௌண்ட் ஷூ, இது என்ன ட்ரெயில் ஆஃப் ஃப்ளேம், ஹெல்த் இன்க்ரீஸ் டூ கொடுத்துடலாம். அப்ளை சேஞ்சஸ் எனக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் டூ கொடுத்தோன்னா ஹெல்த் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் கொடுத்துருவோம். மறுபடியும் இந்த சைடு நம்ம மங்கி ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். என்னடா செலையாட்ட நிக்கிறீங்க. அந்த சர்ஃபோ கேக்ஸ் அப்படின்ற ஏதோ ஒரு இது அதை டெஸ்ட்ராய் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதான் வந்து இப்போ அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு உதவிச்சு அந்த எக்ஸ்பி பாயிண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திரும்ப அந்த மாதிரி அந்த சைடு தான் அப் 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 அவ்வளோதான். 45 கிடச்சிருச்சு அவுட் ஆஃப் 60.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி நடந்தாகணும் வேகமாக. வாவ், பயங்கரமான டிஃபென்சஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. வா, சம்மடி வாங்கினார், சம்மடி வாங்கினார் நம்ம ஹீரோ. இப்படியே நடந்துக்கிட்டே போயிடுவோம். இருங்க, இப்போ வந்து அந்த சைடு போனோன்னே நம்ம கரெக்டாக குதிச்சாகணும். இது இல்லை, இந்த இல்லை, இந்த பக்கம். இப்போ அந்த சைடு போன உடனே ஜம்ப், அந்த சைடு போன உடனே ஜம்ப், அப்படி பண்ணிக்கிட்டே வரணும். அந்த சைடு பக்கம்னா ரெண்டு, அவ்வளோதான், முடிஞ்சு. இவர் நம்மளோட பிரதர் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, மலிக். இந்த After the chamber collapsed, are you all right? Yes. We have to stop the creatures that escaped the seal. Most of them are headed for the fortress. If I can close the gates, that will keep them from overrunning the countryside. From there, I'll have to find a way to re-imprison them all. I know a way. I have the other half of your medallion. If we reunite the pieces, we'll seal the army away again. Super, how do you know that? It's complicated, but I think it will work. These creatures are turning all of my men into statues. I think these medallions are protecting us. If you let go of your half, you're in danger. If we're going to reunite the pieces, I want you standing next to me. Meet me at the gates. Gate kitta meet panna solrar friends. You must be careful. I've started the palace's defense system. There are traps everywhere. I noticed. ரொம்ப இருங்க, இங்கே கொஞ்சம் ஹெல்த் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த லெவலுக்கு வந்திருக்கோம், த ஒர்க்ஸ், அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். கீழே வந்துட்டார், இன்னொரு டைம் ஹெல்மெட் யூஸ் பண்ணி நம்ம ரிவைண்ட் பண்ணிடலாம். இதுவும் அதே ஸ்டேஜ் தான், வந்துடுச்சு, போயிடுவோம். ஏய், என் பக்கையில் ஒன்ட்டா இருப்பா இவர், மறுபடியும் திரும்ப இங்கே வந்துடுவோம். ஆ, என்ன இருக்கு? ஓ ஓ, ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட்.
இப்போ ஜம்ப் பண்ணோம். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணோம். திரும்ப மேலே வந்தான். இப்போ திரும்ப இங்கே போல்லேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி அந்த போலுக்கு தாவி ஆகணும். தாவி கரெக்டாக அந்த ஹோல் வர டைமில் திரும்ப ஜம்ப் பண்ணி ஆகணும். திரும்ப இங்கேருந்து இங்கே இங்கே கொஞ்சம் ஹெல்த் கிடைக்கும் நினைக்கிறேன். ஆ ஹெல்த் டைம் எலமெண்ட் ரிஸ்டோர் ஆகிடுச்சு. ஹெல்த்தும் ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா டோருக்கான டைம் இருக்கு. அதான்
வந்துட்டான் எலும்பு கூடு மண்டைய. எப்படிதான் வராங்க தெரியல. சுற்றுக்கு எப்படிதான் குதிக்கிறான்னு தெரியல. சம்மர் ட்ரைனிங் போல இருக்கு. திருப்பு 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 திருப்பிட்டே இது இங்கிருந்து முன்னாடி அந்த போல குதிக்கணும். இந்த போல குடிச்சுட்டு அந்த போல குடிச்சுட்டு கரெக்டான கிறிஸ்ட்டு போக வேண்டியதான். எவ்வளோ கரண்டான கிடைச்சாச்சு. நம்மளாம் இதை உடைக்க வேணாம், ஏன்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அதெல்லாம் மறுபடியும் கியூ கொடுக்க வேண்டியதான். கீழே விழுந்துச்சுன்னா கியூ கியூடு கண்ணும் அதுதான் நம்மளுக்கு. ஹெல்த்தை கிடச்சிச்சு, டைம் எலிமெண்ட்டே கிடச்சிச்சு. டைம் எலிமெண்ட் தான் நம்மளுக்கு தேவை, ஹெல்த்தெல்லாம் தேவையில்லை. ஹெல்த் ஃபுல்லாக இருக்கு நம்மகிட்ட. ஆல்ரெடி டெட் பாடி, இதுக்கு ஒரு டெட் பாடியா? அதெல்லாம் வச்சிச்சு, டைம் வச்சிச்சு. இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணோம், ஏதாவது எனர்ஜி சொல்லாட்டை அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் ஆயிடுச்சு எனர்ஜி ஸ்லாட்டு. இவங்க பார்த்தீங்களா, டைம் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒன்று. அதுதான் ஹெல்த் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பிளேடு ஜிகஜிகன்னு திருப்பதி. அதுதான் செத்துறான் சேகர். மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சோம் பாட வேண்டியதான். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன பிளேடு, பிளேடு பிளேடா, பே பிளேடு மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள மாட்டணும்னு அறுத்துருவோம். ரொம்ப கஷ்டமா ஆயிடுதா இது. அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஃபோர்ச்சஸ்
சீன்ஸ் ஸ்கிப் பண்ண வேணாம். That's the creature Razia warned me about. இது பேர் வந்து டட்டாஷி. சம மெருகம் இந்த எலும்பு குடுக்கலாம். இவர் தான் அந்த பாஸ் மாரி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இவர் அவரோட அடியாள். She's right. The army is getting more powerful. ஏய் அட்டாக் பண்ணுறாரோ இவனுங்களா? அடுத்த கட்ட எனிமீஸ் வந்திருக்காங்க இங்க பாருங்க. சுத்தி அப்படியே போட்டலாம் பசங்களா. ஆர்மி உருவாக்கிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமிஸாக இருக்காங்க. இவ்வளோ அடித்தா சத்து செத்து தொலைய மாட்டாங்க. எல்லா சைடுமா எனிமிஸு. இந்த இவனுங்க வேறு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேறு இருக்காங்க. முடிஞ்சு ஹெலிகாப்டர் மாதிரி இதுக்குலாம் மாற்றணும்னு நீங்க அவள் தான் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டு ஹெல்த்தும் ஒரு டைம் எலிமெண்டாக கிடச்சிருக்கு. ஒரு போலே ரெண்டு போலே மூணு போலே நாலு போலே அவனே டபுள் மீனிங் தான் நினைப்பாங்க. போல் இஓஎல்இ போல் இட்ஸ் நாட் அ டபுள் மீனிங். ஓகே இந்த கல்லில் ஏறு 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 மறுபடியும் பிள்ளைடி தக்க தக்கத்துக்கு ஓட வேண்டிதான். எப்படி தான் ஓடுறான் எப்படி தான் குதிக்கிறான்னு தெரில. என்ன ட்ரைனிங் அந்த பையனுக்கு. எல்லாம் சலா மாதிரி நிற்கிறாங்க. ஓ கல்லால் செஞ்சிச்சிருக்கா இல்லை உருவாக்கிடுவாங்க. ஹெல்த் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு ஓடு. ஓப்பா அதுதான் எதிரிங்க அங்கே உருவாக்கிட்டுருக்காங்க. உருவாகிட்டாங்க வந்துட்டாங்க கீழே போட்ட வேண்டியதான் மறுபடியும் அப்கிரேட் வந்துருக்கு. எனர்ஜி ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்கிரேட் பண்ணிடலாம். பவர் அப்கிரேட் டைம் பவர்
அப்கிரேடு முடிஞ்சிச்சு. அவன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், சிக்ஸ் டைம் எலிமெண்ட் இருக்கும் பாருங்க. பிளேடு ரெண்டு பிளேடு ஓடு 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஆனால் கூட செத்துடும். அதெல்லாம் வந்தாச்சு இந்த வாட்டி. அங்கே இன்னொரு பிளேடா ஒன்றும் இல்லை இந்த கல்லில் அது ஏறிட்டு அங்கே ஒரு பிள்ளை இருக்கு, அங்கே பிடிக்கணும் இந்த போல். பிரிக் கரெக்டன் அடுத்து எல்லாம் சலாம் ஒரு எழுத்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு, அதெல்லாம் ஃபுல்லாக செலுத்து நம்மளுக்கு. கூட குழந்தை வேற அது இது குழந்தையே பயனாது. குழந்தைல மனுஷன் இத சாவச்சோன்னு வைங்க அவள் தான். ஐயோ அவள் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஆகிறதுக்கு டோர் மாதிரி நம்மளுக்கு அது ஒரு டைம் எலிமெண்ட் மாதிரி தான். அடப்பாவி மறுபடியும் கியூ மூணு பேச்சு மூணு தான் இருக்கு. பிளேடு விட மாட்டேங்குது நம்மள, பிளேடு அடிக்குது. அவ்வளோதான் முடிச்சு பாடி. இந்த டோர் மூடுது பார்த்தீங்களா, அந்த டோர் மூடுறதுக்குள்ளே நம்ம போனோம். அவ்வளோதான் மூடியாச்சு, ஒன்றும் போக முடியாது அவ்வளோதான். அங்கேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு பெரிய வேலை தான் அது. அதான் இப்போ கண்டிப்பாக குடிச்சு ஆகணும். 3, 2, 1 கோ 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 செம்ம ஜஸ்டில் வந்துட்டோம் நம்ம. அதுதான் ஒரு பாலங்கரை இடித்து முடித்த மாதிரியே இருக்கு, ஒரு பூகம்பம் வர மாதிரி இருக்கு. அவர் அந்த ரட்டாஷோட அடியாள்னு நினைக்கிறேன் அவர். இவருக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஃபைட் வரும் போல. இவர் அந்த என்ன மொத்தத்தையும் அடிச்சு நிறுத்துறாரு. ஏ நம்ம மேலே வந்துட போகுது. ஓய்
ரெண்டு டைம் மேலே மட்டும்தான் இருக்கு, என்ன பண்ண போகிறோம் தெரில. அப்பாடா தப்புச்சண்டா. ஓய் செவன்ட்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட். இருங்க, இங்கே எங்கேயா டைம் எலமெண்ட் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்து தான் கிடைக்குது, டைம் எலமெண்ட்டே இல்லையா? அதான் லெவல் போக போக டஃப் ஆகிட்டே வருது. இன்னொரு டைம் லிமிட் கிடச்சிருக்கு, இந்த சைடும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடுங்க, ரெண்டு டைம் லிமிட் கிடச்சிருக்கேன். வாவ், கிரேட் கிரேட் எஸ்கேப். ஆறு ஹெல்த்து, ரெண்டு டைம் லிமிட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆ, ஒரு டைம் லிமிட் இங்கே இருக்கு. ஆ, டைம் எலமெண்ட் ஃபுல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுச்சு உண்டான். ஒய்யோ, யூ கூட சண்டை பண்ணுமா அப்போ? ஒய்யோ, என்ன எப்படி அடிச்சு போறாரு? ஹாஃப் ஹெல்த் கம்மி பண்ணிட்டோம் மேக்ஸிமம், நம்ம ஹாஃப் ஹெல்த் நம்ம முடிஞ்சளவு கம்மி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற சைடில் இருக்கிற எனிமிஸ்லாம் முடிச்சுட்டு மெயினால் முடிச்சுடுவோம். பாதி சக்தி கம்மியாயிருச்சு இருக்கு, நம்மளை வேற விடாமல் அடிக்கிறாங்க. இவன் வேறு இப்போ தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவார். ஒரு உருவாய்க்கொண்டே இருக்கிறாங்க. முடிஞ்சு கதை தம்பி இது. அடுத்த ஒரு அப்கிரேட் வந்திருக்கு, டாப் கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணிடுவோம். என்ன கொடுக்கலாம்ப்பா? ஹெல்த்து ஹெல்த்து. ஆனால் டைம் அப்கிரேட்னா நண்டு யூஸிங் த பவர் ஆஃப் டைம் கொடுத்துடலாமா? இது கொடுத்துடலாமா? டைம் கொடுத்துடலாமா? ரைட்டு, டைம் கொடுத்துட்டேன். அடுத்து ஹெல்த்து கொடுத்துருவோம், அதுக்கு அடுத்து எனர்ஜி ஸ்லாட் 7 கொடுப்போம். இங்கே என்னமோ இருக்கு. ஓய்யோ, மம்கி ஜம்ப் பண்ணுறதுக்கு. முடியல, திரும்ப பண்ணுவோம். போயிடுச்சு அந்த பக்கம் போயிடுச்சு. இது இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஆஹா, ஏன் மாட்டிட்டு தவிக்கிறோமே?
இங்கே விழுந்து விழுந்து சாவறாரு. விழுந்துட்டார். தூக்கு மாதிரி சாப்பிட்டு இங்கே ஃபுல்லாக முடிஞ்சிடும் போல இருக்கே. ஜஸ்ட்டு மிஸ் முன்னாடி வந்து வந்து போகுது அவள் தான். அதுதான் ஹெல்த்து செம்ம ரெட்டாக இருக்குது இப்போ. தூக்கம் அடைய வேண்டிதான். ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் தெரியல. அவள் தான் செத்துட்டோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். வாழ்க்கையில் எங்கேயோ கிடைக்காத சான்ஸ். அதை நம்ம அப்பவே ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். நம்ம ஏஞ்ச உடனே ஓடணும். இந்த கடை ரெண்டு இல்லைன்னா வந்துடும் இங்கே. தப்பிச்சிட்டோம். எக்கச்சக்கமாக இருக்குது. ஹெல்த்து வந்துட்டு வந்துருச்சு. டைம் மட்டும் வந்துச்சு. ஹெல்த்தும் வந்துச்சு. நம்ம பார்க்கவே இல்லை கீழே. பாட்டு போயிருந்தோம். எங்கே வரும் அங்கே தான் இது வருது. எங்க
பண்ணுங்க, எப்போ நான் திடீர் திடீர்னு வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உருவாகிட்டே வராங்க. ஸ்டக் ஆயிடுச்சாங்க. லீவரை திருப்பணும் நினைக்கிறேன். ஓடிச்சு பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக குதிக்கணும். இப்போ டைமை விட்டுருக்காங்க. லிஃப்ட் மாதிரி நம்மளை போய் விட்டுருவாங்க. தெரியாம கியூ கூத்துட்டேன். ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. திருப்பணும். இப்போ டைமர் கொடுத்துருப்பான், டபுறன்னு போனோம் நம்ம. ஓடு. அதான்
தம்பி. I can slow them down, but I need you to close the gates. All right. How does it work? How should I know? That's helpful. I think the levers behind you lock the mechanism. If you unlock it, that should let you raise the bridge. They've broken through. Get this working as quickly as you can. Fortress gate, அடுத்த லெவல்ல வந்துட்டோம். திரும்ப அதே ப்ராசஸ் தான். எஸ்ட் இப்படியா வி மாதிரி எம் மாதிரி வந்திருக்கு. அடுத்த லெவல் ட்ரை பண்ணுவோம். என்னங்க எப்படிங்க பண்ணோம்? எஸ் மாதிரி வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி லோட் லாஸ்ட் செக் பாயிண்ட் கொடுத்துருவோம். கம்மனா இங்கேருந்து சீனை ஸ்கிப் பண்ணிட்டு வேலை போட்டோம். ஆஹா இது இல்லை இதுன்னு நினைக்கிறேன். திரும்ப அது தனி. இங்கே கொண்டு வந்து திரும்ப அந்த லீவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது இந்த லெவல் அன்ரெஸ்பான்சிவ். அந்த லெவல் இப்போ ட்ரை பண்ணலாம். எஸ் ரைட். ஃபிட் ஆயிடுச்சு. அடுத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது? Yet there are more. I can feel myself getting stronger as they die.
Do you need help? No. How are you doing with the gates? I've got the gears unlocked. Good. The army's nearly here. I'll slow them down. Could the army be affecting him some way? Since it's making him stronger. Something is definitely wrong. கிளம்பதா இதுக்காக தானே வந்தோம். செத்துட்டாரா அவங்களும் மறுபடியும் ஃபைனல் சான்ஸ் தான். ஸோ இங்கேயா 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 இங்கே நம்ம என்ன செத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கமா இல்லையே இந்த பக்கமா இல்லையா திரும்ப அதே கியர் வச்சு அன்லாக் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃப்ரெண்ட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த அவள் அந்த கியரோட லெவல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே போய் இந்த லீவர் ட்ரை பண்ணுவோமா. எதுவுமே ஒர்க் ஆகலையே. அவ்வளோதான் லீவரோட லெவல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லையே. ஓ வந்துடும் வந்துடும். உதிப்போம். டைமர் வர ரன் ஆகிட்டே இருக்கு. வந்துட்டோம். டோர் வர ஓபன் ஆகுதா? They broke through. Have you closed the gate? As far as it will go. It'll have to do. Come on. Malik! திரும்ப அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் இனிமேல் சொல்ல என்ட்ராயிட்டாங்க. அப்பா சம்மாட்டி நம்ம விளாடாமலே அந்த பாக்ஸை டூல் பண்ணுது. திரும்ப எனிமீஸ். ஓ என்ன காலையும் மேலே முட்டிக்கிறானுங்க. மேல மேல ஏறி போறான். வருஷம் செத்துட்டான். ஒன்னோட்டு இன்னும் ஒண்ணு இருக்கு. அப்பா ரெண்டு ஓட்டு. தம்பி சின்ன டிக்கெட் மட்டும் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. 89/120. But we seem to be separated again. We need to reunite the medallion. Wait there until I find a way up. What's your hurry? The army is trapped. I can kill them one by one. Gain their power. Do you hear yourself? This army sucked the life from your people. Hello. Stop it because it makes you feel strong. We can end this now. Throw me the medallion. Throw me your hat. If you care nothing for power, let me reunite the scene. As I thought. Azir is right. I've got to get the medallion house back together. Your mother. Uyyo. ஐயோ ஐயோ செத்துட்டான்.
திரும்ப நம்ம இங்கே வந்து தான் என்ன சைடுனா எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த பவர் நம்மளுக்கு கிடைக்க போதுன்னு நினைக்கிறேன். You would not have reunited the halves. I'm certain. Something is wrong. He talked of leaving his own soldiers to die. As if it meant nothing. He refused to stop the army. He acted as though I were trying to take his kingdom from him. Why is he so obsessed with power? What did this do to him? The army is growing stronger. And your brother killed many enemies. By collecting their energy in the medallion, he must have fallen under the army's sway. The power we added to your half of the seal must have shielded you from it. Why didn't you warn me this might happen? We thought you would be quicker to reunite the medallion. You let your brother convince you to wait until it was too late. If I get the seal away from Malik and reunite the pieces, will he come to his senses? It is possible. In any case, the longer we wait, the stronger the army will be. You must find your brother again. This time, if he will not give you his half willingly, you must take it by force. He's being controlled. I won't harm him. You tell me and the half of the Wanganundranga and the half of the Metallion. Namulta half of the Otor half of the Namabadata. You must be the one to game left. I do not want his power or his kingdom. I will make him see reason. Then you must pray. We will give you what help we can. அடுத்த எலமெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. The power of the Marit. Marit. அப்பனா? பாப்போம். Power of water. பாப்போம். The power of water ஆமே. செக் பண்ணிரோம். ஹெல்த் ஹெல்த். ஓ வாட்டர் வாட்டர் எலமெண்டா அது. இங்கே கொஞ்சம் ஹெல்த் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போயிடும். நம்ம வந்த வழியே காணோம். ஓ அந்த சைடா? ஓகே. ஹெல்த் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டோம். இந்த வாட்டர் எலமெண்ட் கிடச்சிருக்கேன். சாலிடிஃபை த வாட்டர். வாவ் செம்மையாக இருக்குங்க. சூப்பர். வாட்டர் வில் ஒன்லி ரிமைன் சாலிட் ஃபார் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓ வாவ் 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 கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் என்னடா இது தண்ணி இப்படி தானாவே கீழே
கீழ போகுது. என்னடா இது, தண்ணி வளர்ச்சி கூட அவ்வளோதான். லாஸ்ட் அவ்வளோதான் ரெண்டு வந்துச்சு. இந்த வாட்டி முடிச்சிட்டோம்ல, அதான் மறுபடியும் டைம் டோர் வந்துச்சா டோர் பண்ண தண்ணியா இந்த வாட்டியும் அதுதான் டைம் இருக்கணும் கூட இல்லை நம்மகிட்ட. ஐயோ அதான் தோத்துறோம் லோக்கல்ல ஜஸ்டின்ஸ் நம்ம ஜஸ்டா. இந்த ஆட்டி தோத்துறோம்னு நினைக்கிறேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ்ஸை முறுக்கணும். டோட்டலாக 30 லெவல் இருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு ஆப்போனன்ஸ் வந்துட்டாங்க. வாவ் பெரிய பெரிய ஆப்போனன்ஸ் நாங்கள் அடிச்சுட்டு இருப்போம். Ah!
டைம் எலமெண்ட் பேசுறா. அப்கிரேட் அவைலபிள். அடுத்த போட்டு அப்கிரேட் பண்ணிடுவோம். அடுத்த அப்கிரேட், அடுத்த அப்கிரேட் என்ன பண்ணலாம்? ஹெல்த் ஸ்லாட்ஸ் 11 போடலாமா? ஏதோ போடலாம். ஹெல்த் போடலாமா? ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹெல்த் போட்டுருவோம். ஹெல்த் போட்டேன். ஆ, ஹெல்த் அப்கிரேட் ஆகிடுச்சு. இங்கேருந்து குப்பை குப்பையாக இருக்கு. ஆஹா, இதில் ஏறிடுவோம். ஓ, வாட்டரா? Get back into the palace and find Malik.
things are, probably better not to think about it. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிடலாம்.